நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அதை பற்றி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். யூடியூப் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, முக்கியமான கீ நோட்ஸ் ஓகேங்களா. யூடியூப்பில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த 5 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே யூடியூப்பில் இருந்து நீங்கள் படிப்படியாக வந்து ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ வாங்க அந்த 5 பாயிண்ட்டை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த சேனல் வந்து நார்மல் நேம், உங்களோட நேமில் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் நேமாக இருக்கணும். ஒரு பிராண்ட் நேம் லைக் வந்து மீடியா கலெக்ஷன், சினிமா டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த நேமை பார்த்தோன்னே இது வந்து ஒரு பிராண்டட் சேனல் அப்படின்ற மாதிரி யூசரோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஏதோ உங்களோட நேமு இல்லை அது ஒரு மீனிங்லெஸ் நேமாக கொடுக்கறது, அந்த சேனல் நேம் அப்படி கொடுக்குறப்போ அந்த சேனலோட ரேங்கிங் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ரிலேட்டட் வீடியோ கலெக்ட் பண்ணி போட போகிறீங்களோ, லைக் டெக்னாலஜி ரிலேட்டட், இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட், இல்லை டீச்சிங் ரிலேட்டட், ஹவு டு டூ ரிலேட்டட், ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தால் அந்த சேனலோட நேம் ப்ராப்பராகவும் கொஞ்சம் கேட்சியாகவும் இருக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக காட்டி ஆகணும். நார்மலாக ஒரு நியூஸ் மற்ற சேனலில் போட்டிருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணி அதே மாதிரி போடுறது, அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து நீ உங்களோட ஸ்டைலில் சொல்கிறது ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டைலில் சொல்கிறது ஓகே தான், அது இன்னும் ரொம்ப மோர் அட்ராக்டிவாகவும் ரொம்ப ப்ரெசன்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகுன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடுத்து வந்து உங்களோட சேனலோட ஆடியன்ஸ், நீங்கள் வீடியோ போட்டுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. உங்களோட வெப்சைட் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களோட ஃபேஸ்புக்கு, கண்டிப்பாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸை ஷேர் பண்ணுறது, இமெயில் மூலமா ஷேர் பண்றது, ட்விட்டர் மூலமா ஷேர் பண்றது, கூகுள் பிளஸ் மூலமா ஷேர் பண்றது, இந்த விஷயங்களை நீங்கள் 1 மந்த் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து வர பணம் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த பணம் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோஸை வந்து மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது மானிட்டைசேஷன் அப்படின்னா, கூகுள் ஆட் வந்து உங்களோட வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆட் வந்து வரணும், இல்லை வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி, இல்லை இடையில கடைசியில். ஸோ ஆனால் இந்த மானிட்டைசேஷன், அதாவது டாலர் சிம்பிள், நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோன்னே நீங்கள் அது வீடியோ மேனேஜருக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த கிரீன் கலர் சிம்பிள், டாலர் சிம்பிள் கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டெப் ஓகே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த அந்த கிரீன் கலர் சிம்பிள் இல்லாமல் ஒரு வீடியோ 100,000 வியூவர்ஸ் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ மூலமாக எந்த பணமும் வராது. ஸோ அதனால் வீடியோ மானிட்டைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து, யூடியூப் உங்களோட சேனலுக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளாகோ இல்லை வெப்சைட்டோ வச்சுருக்கிறது கம்பல்சரி. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நம்மளோட வீடியோஸை ஃபேமஸ் படுத்துறது. அதுக்கான உண்டான ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னா, பிளாக் வச்சுருக்கணும். பிளாக் இல்லை வெப்சைட் என்னால் வச்சுருக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, தாராளமாக வெப்சைட் வந்து உங்கள் சேனல் ரிலேட்டட் வெப்சைட் வச்சுருக்கப்போ உங்களுடைய வீடியோ வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே யூடியூப் மூலமாக நீங்கள் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறது உறுதி ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.